ஒனேஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதியில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பூமி யோகம் பெற ஒரு மனிதனுக்கு பெரிய உலகமாக இருந்தாலும் அவனுக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் அதிலே ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று எண்ணாத மனிதர்களே கிடையாது அடிப்படை தேவையிலே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பது அனைவருக்கும் இந்த காலகட்டத்திலே தேவைப்படுகிறது வீடு என்பது அவ்வளவு சாதாரணமாக அமைந்து விடுகிறதா என்றால் இல்லை ஏனென்றால் நகர்ப்புறத்திலே இன்று நாம் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வசதி நமக்கு அறவே இல்லை ஏனென்றால் எண்பது சதவீத மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அவ்வளவு சிறப்பாக அவர்களால் வீடு கட்டி நகரத்திலே கோடிக்கணக்கிலே செலவு செய்து வசிக்க முடியாது அப்படி இருக்கையிலே எங்களுக்கு பூமி கிடையாதா வீடே கிடையாதா நாங்கள் சொந்த வீட்டில் வசிக்க முடியாதா என்ற கேள்வியை எழுப்புபவர்களுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் முதலிலே உங்கள் சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகம் பழுதுபடாமல் இருக்க வேண்டும் செவ்வாய் மேஷத்திலே ஆட்சியாக இருந்தாலும் பிரிச்சகத்திலே ஆட்சியாக இருந்தாலும் மகரத்திலே உச்சமாக இருந்தாலும் தீய கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் தீய கிரகங்களோடு சேராமல் இருந்தாலே ஒரு மனிதனுக்கு பூமி யோகம் வந்து விடுகிறது அப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் கட்டிடக்காரகன் என்று கூறுகிறார் அந்த சுக்கரனும் ஒருவருடைய ஜாதகத்திலே நல்ல நிலையில் இருந்து விட்டால் லக்கணத்திலிருந்து எண்ணி வர நான்காவது இடமே அவருக்கு வீடு அமையுமா பூமி அமையுமா சொந்த வீடு அமையுமா என்பதை எல்லாம் காட்டும் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே எந்தவித சிரமமும் இன்றி அல்லது அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறேன் இது இன்று இருப்பவர்களுக்கு வீடே கிடைக்காதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது அதஷ்டம் இல்லாதவர்களுக்கு அமைப்பு இல்லாதவர்களுக்கு தெய்வத்தின் மீது ஆழமான நம்பிக்கை வேண்டும் உதாரணமாக ஆரணி என்ற ஒரு ஊரிலே சைதாப்பேட்டை என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தில் இருக்கின்ற பூமிநாதன் இந்த பூமிநாதன் என்ற இந்த கடவுள் நிலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடையவராய் இருக்கின்ற அப்பொழுது நம்முடைய ஜாதகத்திலே இது இன்றி நம் வாழ்க்கையிலே நடக்குமா என்றார். கடினம்தான் இருந்தாலும் கூட பக்தியால் ஒரு சக்தி உருவாகும் அப்பொழுது உங்கள் உழைப்பானது கூடும் அதற்குதான் நம் முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் என்றார் அமைப்பு இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்புகிறார்கள் விரும்பவில்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே அது கிடைக்கும் ஆனால் நான் யாருக்காக இப்பொழுது கொண்டிருக்கின்றேன் என்றால் அமைப்பு இல்லாதவர்களுக்கு ஆசை மட்டும் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் ஆனால் என்னுடைய ஜாதகத்திலே அது முடியாது என்று கூறுகிறார் இதைதான் வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் வருத்த கூலித்தர் அதாவது வள்ளுவர் நாத்திகர் அல்ல வள்ளுவர் ஜோதிடர் அல்ல ஆனால் இந்த வார்த்தையிலே ஒளிந்திருக்கும் உண்மையை நீங்கள் பார்க்கவில்லை தெய்வத்தால் ஆகாது எனினும் அப் என்று சொல்லும் பொழுது அவர் தெய்வத்தை இழந்து பேசிவிடுகிறார் என்று நாம் நம்பிவிடக்கூடாது நம் முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்னா தின்னால் பித்தம் தீரும் இந்த பூமி யோகம் எனக்கு வேண்டும் நான் எப்பாடு பட்டாவது ஒரு வீடை கட்ட வேண்டும் அந்த சொந்த வீட்டிலே என்னுடைய மூச்சு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நான் வாழ்வேன் என்று நினைப்பவர்கள் ஒரு முறை ஆரணிக்கு சென்று அங்கே உள்ள சைதாப்பேட்டை என்ற பகுதிக்கு அருகாமையிலே இருக்கின்ற இந்த பூமிநாத வணங்கி இந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தோடு என்னை வந்து நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு எஞ்சோதிட ரீதியாக பெயர் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்து உங்கள் ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் பார்த்து உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாராக இருக்கின்றேன் அதாவது இரண்டு வகையான மார்க்கங்கள் எந்த ஒரு ஊருக்கும் இருக்கும் ஒன்று சுருக்கமாக செல்வது இன்னொன்று சுத்தி செல் இந்த அமைப்பை பெற்றவர்கள் எந்தவித சிரமமுமின்றி அவர்கள் பெற வேண்டிய காலகட்டத்திலே பெற்றுவிடுகிறார்கள் இது ஜோதிடத்தின் அமைப்பு இதைதான் உருவத்தால் உயர்ந்த மரங்களாயினும் கூட பருவத்தால் அன்றி பழா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது பார்ப்பதற்கு உயரமான மரங்களாக இருந்தாலும் கூட அந்த பருவம் வந்த பொழுது அது பழுக்கிறது அதுபோல் நாம் சுற்றி போனாலும் கூட ஒரு மணி நேரம் தாமதமாக போனாலும் சரி போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்கிறோம் என்பதே ஒரு நிம்மதி தான் அதுபோல் நம் ஜாதகத்திலே இல்லை என்று அதை கேட்டறிந்த பிறகு அல்லது அதை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அதாவது நமக்கு அந்த பூமி இல்லை ஏன் ஒரு திருக்கோயிலுக்கு உங்களை நான் செல்ல செல்ல சொல்லுகின்றேன் என்றால் ஒரு திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது இரண்டு விதமான பெரிய மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த திருக்கோயிலே தன் கால்களை அவன் பதிக்கும் பொழுது அவன் கர்ம வினைகள் கரைந்து விடுகிறது வாழ்க்கையிலே இருக்கின்ற மர்மங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது ஒரு குறிப்பிட்ட கோயில் அதை அனுபவித்த நம் முன்னோர்கள் அல்லது பெரியவர்கள் அல்லது ஞானிகள் வழிகாட்டிகள் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் நாம் சென்று வழிபடும் பொழுதே நம் ஆசை நிறைவேறுகிறது என்று சொல்கிறார்கள் ஆகையார் நான் சொன்னது போல ஆரணி சென்று சைதாப்பேட்டைக்கு சென்று ஆரணியில் உள்ள சைதாப்பேட்டைக்கு சென்று அங்கே இருக்கின்ற பூமிநாதரை வணங்கி திரும்பி வர உங்களுடைய பூமி யோகம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்